நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த ஆலங்காயத்திலிருந்து வெள்ளைக்குட்டை செல்லும் பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஆண் சடலம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அந்த சடலம் ஆலங்காயத்தை அடுத்த பெத்தூர் பகுதியை சேர்ந்த நாகராஜ் வயது முப்பது என்பதும் தெரியவந்தது உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டும் வந்தனர் விசாரணையில் நாகராஜுக்கும் அதே பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய கணவனால் கைவிடப்பட்ட கோகிலாவுடன் ஏழு வருடங்களுக்கு மேலாக கள்ளத்தொடர்பு இருந்ததும் தெரியவந்தது கோகிலாவுக்கு பதினேழு வயதில் மகளும் உள்ளார் போலீசாருக்கு கோகிலா மீது சந்தேகம் நிலவே கோகிலாவிடம் கிடுக்குப்பிடி விசாரணையும் மேற்கொண்டனர் மேலும் இந்த விவகாரம் ஊர் மக்களுக்கு தெரிய வரவே கோகிலா தனது மகளை நாகராஜுக்கு திருமணம் செய்து வைக்க உள்ளதாக கூறி சமாளித்தும் வந்துள்ளார் இதனை நம்பிய நாகராஜ் கோகிலாவுக்கும் அவரது மகளுக்கும் தேவையானவற்றை செய்தும் வந்துள்ளார் இந்நிலையில்தான் கோகிலாவின் பத் பதினேழு வயது மகளுக்கு பணிபுரியும் இடத்தில் வெங்கடேசன் வயது முப்பத்தி ரெண்டு என்ற வேறு ஒரு நபருடன் காதலும் ஏற்பட்டுள்ளது இதனை அறிந்த நாகராஜ் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஊருக்கு வந்தபோது கோகிலாவிடம் சென்று சண்டையும் போட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் என் மகளை உனக்கு கல்யாணம் செய்து வைக்க முடியாது அவள் விரும்பியவனுக்குத்தான் அவளுக்கு திருமணம் செய்து வைப்பேன் என்று கோயிலா கூறியதாகவும் கூறுகிறது கூறப்படுகிறது போன்று கடந்த ஆம் தேதி போகி பண்டை அன்றும் கோகிலாவிடம் நாகராஜ் பிரச்சனையும் செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கோகிலாவோ தனது மகளின் கள்ள காதலனான வெங்கடேசனுடன் சேர்ந்து நாகராஜை அன்றிரவே கொன்று கிணற்றில் வீசிய திடுக்கிடும் தகவல் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து கோகிலாவை போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் மகளின் காதலை நிறைவேற்ற தமது காதலனை பெண் ஒருவர் கொலை செய்து கிணற்றில் வீசிய சம்பவமானது வாணியம்பாடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது